வணக்கம். நான் திருமூலர் யோக சித்தப்பீடம் கோயம்புத்தூர் சிவயோகி சிவராஜன் பேசுகிறேன். இப்போது மன அழுத்த மேலாண்மை பற்றி பேசப்போகிறேன். மன அழுத்தம் என்றால் இப்போது சிறிய வயது முதல் பெரிய வயது வரை எல்லாருக்கும் உள்ள ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த மன அழுத்தம் என்பது ஒரு அளவை தாண்டும் போது அது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஓரளவு வரை அது வந்து தாக்குப்பிடிக்கும், ஆனால் அதற்கு மேலாக செல்லும்போது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். அவ்வாறு பாதிக்கும்போது அதை சரி செய்வதற்கு தான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு, மன அழுத்த மேலாண்மை என்று பயிற்சிகள் இப்போ உலகம் முழுவதும் பிரபலமாகி கொண்டிருக்கின்றன. இந்த மன அழுத்த மேலாண்மையில் ப்ரோக்ரெசிவ் மெடிடேஷன், செக்மெண்டல் மெடிடேஷன், கைடட் மெடிடேஷன், பலவித பிராணாயாமங்கள், பலவித ஆசனங்கள், டான்ஸ் மெடிடேஷன்ஸ் மற்றும் பலவகை எக்ஸசைஸ் பயிற்சிகள் எல்லாம் சேர்ந்து இருக்கும். இது ஒவ்வொருவருத்திற்கும் அவருடைய வயசுக்கும் ஏற்றவாறும் அந்த எந்த அளவு அழுத்தம் இருக்கிற அதுக்கு ஏற்றவாறு நாங்கள் பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இந்த பயிற்சியை பெற விரும்புபவர்கள் mystictirumoola@gmail.com தொடர்பு கொள்ளலாம். mystictirumoola@gmail.com @gmail.com. இதில் நான் வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மற்றபடிய வெளிநாடுகள்னா மலேசியா, சிங்கப்பூர், யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் சென்று பலவிதமான பயிற்சிகளையும் கொடுத்து கொண்டு வருகிறேன். இது என்ன விஷயம் என்றால், இந்த இது நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தத்தில் இரண்டு வகை உண்டு. சந்தோஷமாக இருக்கும்போது பலவித மாற்றங்கள் உடம்பில் ஏற்படுகின்றன, இதற்கு பெயர் யூஸ்ட்ரெஸ். அதாவது நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ், நம்ம வருத்தமான சூழ்நிலைகளில் மற்றபடியாக மன உளைச்சல் அதிகமாக வரும்போது ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் டிஸ்ட்ரெஸ். இதற்காக என்னென்ன காரணங்கள் இருக்கிறது என்றால், அது வந்து அதனுடைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸேஸ், காரணிகள். இது இந்த காரணிகள் வருவதால் உடம்பில் ஏற்படும் பல பிரச்சனைகள் அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸு. காரணிகள் என்ன என்று பார்ப்போம். இந்த ஸ்ட்ரெஸ் உடம்பில் அதிகமாக ஏறும்போது இது மசில்ஸ், அதாவது தசைகள் இறுகும், அதனால் வந்து வலிகள் ஏற்படும், நரம்புகள் ஏற இறுகும், இதனால் எனர்ஜி விரயமாகும், வேலை செய்யாமலே எனர்ஜி விரயமாகும், அதனால் எப்போ பார்த்தாலும் சோம்பலும் டயர்டுமாக இருக்கும். இரத்த குழாய்கள் சுருங்கும், இவ்வாறு சுருங்கும் போது ஹை பிபி ஏற்படும், ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் ஏற்படும். இது போன்று மனசுக்கு மெமரி பவர், மெமரி லாஸ் ஆகும், அதிக நேரம் உட்கார்ந்து ஒரு வேலை செய்ய முடியாது, இவ்வாறு பல பிரச்சனைகள் வரும், எந்த வேலையிலையும் கான்சன்ட்ரேட் செய்ய முடியாது. இதெல்லாம் சரி பண்ண இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு மிகவும் உதவும். இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு எதனால் ஸ்ட்ரெஸ்ஸு எதனால் ஏற்படுகிறது என்று பார்ப்போம். உதாரணமாக வேலை செய்யும் இடம், வேலை செய்யும் இடத்தில் இந்த உங்களுக்கு மேலதிகாரிகள் ஒத்துழைக்கவில்லை, பிரச்சனைகள் கொடுத்து கொண்டே தொடர்ந்து பிரச்சனைகள் கொடுத்து கொண்டே இருந்தால் ஸ்ட்ரெஸ் வரும். நம்முடன் வேலை பார்க்கும் நண்பர்கள் ஒத்துழைக்கவில்லை என்றாலும் ஸ்ட்ரெஸ் வரும். நமக்கு கீழே வேலை பார்ப்பவர்கள் அவர்கள் சில விஷயங்களை பிரச்சனை பண்ணாலும் ஸ்ட்ரெஸ் வரும். இவ்வாறு வேலை பழுவினாலும் ஸ்ட்ரெஸ் வரும், அதிகமாக வேலை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் வரும். இதுபோக நம்ம வாழ்க்கை துணை, ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கு மனம் விரும்பியது மாதிரி வாழ்க்கை துணை அமையும் என்று சொல்ல முடியாது. மைண்ட் மேட்ச், மனதால் ஒன்ற வேண்டும், ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை என்று நம்முடைய புறநாரும் நான் ஒரு இலக்கியத்தில் கூறுவார்கள். அவ்வாறு ஒன்றிய இணை கிடைப்பது கடினம். அதனால் சில ஆட்களுக்கு என்ன சொன்னாலும் பிரச்சனைகள், அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அவாய்ட் பண்ண முடியாது. இதே மாதிரி அதிக ஆசை, அதிக ஆசைகளை மனசில் வைத்திருந்தாலும் மன அழுத்தம் ஏற்படும். ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் என்று திருமூலர் கூறுகிறார். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமானே. நம் மனசில் வந்து எத்தனை ஆசை இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஏறும். ஆசையை கம்மி செய்ய செய்ய ஸ்ட்ரெஸ் குறையும். அதற்காக வேண்டி தேவையான ஆசைகள் தேவைதான். வாழ்க்கையில் முக்கியமான அர்த்தமுள்ள ஆசைகளெல்லாம் நாம் செய்யதான் வேண்டும்.
அடுத்தபடியாக நீங்கள் இப்போ என்ன இதுன்னா டெம்பரேச்சர் ஆல்சோ, ஒரு டெம்பரேச்சர் வந்து ஒரு 40 டிகிரியை தாண்டினா கூட இந்த ஒர்க்கிங் கிளைமேட்லேயோ அதாவது எந்த சுச்சுவேஷன்லேயோ ஆட்கள் 40 டிகிரிக்கு மேலே இருந்தால் டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ சாந்த சுபாவம் உள்ள ஆட்களாக இருந்தால் கூட அந்த டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக போனால் அந்த உங்களுக்கு டென்ஷன் ஏற்படும். இப்போது அதற்கு தான் ஏசி எல்லாம் வந்திருக்கு, அந்த அளவு டெம்பரேச்சரை உயராமல் பார்த்துக்கலாம். நாய்ஸ் பொல்யூஷன், நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் அல்லது குடியிருக்கும் பக்கத்திலே எப்போ பார்த்தாலும் ஒரே நாய்ஸ் தொந்தரவாக இருந்தால், சப்தமாக இருந்து கொண்டிருந்தால் மன அழுத்தம் ஏறும். இவர் ரொம்ப அதிகமான சூடு அதிகமான வந்து சாப்பாடுகளை சாப்பிட்டாலும் ஸ்ட்ரெஸ் வரும். ஆகவே மிதமான சூடுடன் உள்ள உணவு தான் உள்ள வேண்டும். ரெண்டாவது டெஃபிஷியன்சி, நமக்கு வைட்டமின்ஸு, கால்சியம், இது குரோமியம் இதை போன்ற சத்து பொருட்கள் உடம்பில் குறைவாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ஏறும். இதை ஈஸியாக சரி செய்யலாம். இதுபோக என்னவென்றால், சில ஆள்கள் வந்து முன்னே பழைய காலத்திலெல்லாம் கூட்டு குடும்பம் இருக்கும். கூட்டு குடும்பம் ஆகும்போது அவர்களுக்கு பல பிரச்சனைகளை வந்து டிஸ்கஸ் பண்ணதுக்கும் தாங்கிக் கொள்வதற்கு அவங்கள ஆலோசனை செய்வதற்கும் எல்லாம் ஆள் இருக்கும். அதனால் வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. இப்போ எல்லாம் தனி குடித்தனம் இருப்பார்கள், அது மாத்திரம் சரியான நண்பர்கள் இருக்காது. இவ்வாறெல்லாம் இருக்கும்போது என்ன என்றால் ஸ்ட்ரெஸ் ஏறும். இதற்கு எமோஷ்னல் சப்போர்ட் சிஸ்டம் என்று சொல்வார்கள். நம்முடைய மனதில் வரக்கூடிய கவலைகள் அல்லது சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டால் மிகவும் நல்லது. சந்தோஷத்தை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் சந்தோஷம் வளரும். துக்கத்தை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் துக்கம் குறையும். இது ஒரு டெக்னிக், இதை பயன்படுத்த வேண்டும். ஆனால் நிறைய பேர்கள் இப்போது சரியான ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காததுனாலும் அந்த மாதிரி கால சூழ்நிலையில் ஏற்றவாறும் அவர்களுக்கு மனசிலேயே சில விஷயங்களை பாரத்தை ஒதுக்கி வைத்து வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இதனால் என்ன அந்த ஸ்ட்ரெஸ் வெளியேறுவதில்லை. மேலும் என்ன ஆச்சுன்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் எல்லா நோய்களுக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இந்த இது 1957 தான் மேற்கத்திய மருத்துவ நிபுணர்கள் மனது ஒரு காரணி, நோய் உருவாக்கும் காரணி, அதை சரி செய்தால் நோயை எளிதாக குணமாக்கலாம் என்ற உண்மையை கண்டுபிடித்தார்கள். ஆனால் நம்முடைய இந்திய பாரம்பரிய மருத்துவத்திலும் யோகாவிலும் மனது தான் முழு காரணம் என்று முன்னாலேயே கூறியிருக்கிறார்கள். நமக்கு பஞ்ச கோஷம் இருக்கிறது. இந்த பஞ்ச கோஷத்தில் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று இருக்கிறது. இந்த மனோமய கோஷத்தில் தான் நோய்கள் உருவாகின்றன. மன அழுத்தத்திற்கு ஏற்றவாறு பல வகையான நோய்களின் விதைகள் உருவாகி அதுவே வளர்ந்து வியாபிக்கும் போது அதன் பெயர் வியாதி. வியாபிக்கிறதுனால் அதன் பெயர் வியாதி என்று சொன்னார்கள். அது எங்கே வியாதிக்கிறது? மனமய கோஷத்திலேருந்து பிராணமய கோஷத்துக்கு வியாதிக்கிறது, பிராணமய கோஷத்திலே அன்னமய கோஷத்துக்கு வியாதிக்கிறது. அன்னமய கோஷம்னா நம்ம ஃபிசிக்கல் பாடி. அப்போது தான் நாம் நோய் வருவதை கண்டுபிடித்து அதன் பிறகு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஓடுகிறோம். அதே சமயம் இந்த மன அழுத்தத்தை கண்ட்ரோல் செய்தாலோ, இதை மன அழுத்தத்தை வருகிறதை நம்ம வந்து சரி செய்தாலோ அந்த இது வியாதி வியாபிக்காமல் மனதளவிலேயே அதை வந்து ரிலீவ் செய்ய முடியும். இந்த விஷயங்களை நம்முடைய ஆட்கள் முன்னாடியே கூறியிருக்கிறார்கள். ஆகவே இந்த நோய்கள் வருவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், உங்களுக்கு கேன்சரு, ஆஸ்மா, ஆஸ்மா உள்ளவர்கள் மன அழுத்தம் இருந்தால் ஆஸ்மா லேசாக இருந்தாலும் அதிகம் ஆகிவிடும், அக்ராவேட் ஆகிவிடும். ஆகவே அதே மாதிரி கேன்சர் வருவது மெயினாக டென்ஷன் தான் ஒரு ரீசன் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் டென்ஷன் அதிகமாக வரும்போது அட்ரினலின் அதிகமாக சுரக்கும். அட்ரினலின் சுரப்பி அதிகமாக சுரந்தால் நம்முடைய லார்ஜ் இன்டெஸ்டைனில் கேன்சர் ரெசிஸ்டன்ஸ் செல்ஸ்ன்னு இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ் செல்ஸை அழிச்சிடும். இதனால தான் கேன்சர் வருது. ஆகவே இந்த நம்ம வந்து மன அழுத்தத்தை கண்ட்ரோல் செய்தால் இந்த கேன்சர் வந்து வராது. அதுபோக அசிடிட்டி ப்ராப்ளம், அது டென்ஷனால் வருது. முக்கியமாக ஜாயின் பெயின்ஸ், பேக் பெயின். பேக் பெயின் வர பல ரீசன் இருந்தாலும் இந்த டென்ஷனால் பேக் பெயின் வர்றது தான் அதிகம். இதை வந்து டாக்டர் லண்டனில் ஒரு டாக்டர் நார்ஃபோக்னு ஒரு டாக்டர் ஆராய்ச்சி பண்ணி அவர் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது கெட்ட எண்ணங்கள் அதிகமாக அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும், ஏமாற்ற வேண்டும்னு எண்ணம் அதிகமாக உள்ளது கழுத்து தலைப்பகுதியில் வந்து வலி உண்டாகும். தொழில் வேலை செய்யும் இடத்தில் அதிக டென்ஷன் ஏற்பட்டால் அது வந்து நெஞ்சு பகுதியில் வலி ஏற்படும், பின்பக்கம் முதுகுத்தண்டில். இதே மாதிரி குடும்ப பிரச்சனை இந்த மாதிரி வந்தால் வயிற்றின் பின்பக்கம் முதுகுலம்பில் வலி வரும். இந்த மாதிரி வலிகளெல்லாம் இருக்கின்றன. இந்த வலிகளை தீர்ப்பதற்கும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் மிகவும் உதவும்.
ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம முதுக வளர்ச்சி, அதாவது ஸ்பைனல் ட்விஸ்ட் என்று ஒரு பொசிஷன் உண்டு, அர்த்த மல்சியந்திர ஆசனம்னு. இந்த ஆசனத்தை செய்து இந்த ஸ்பைனல் ட்விஸ்டையும் செய்து, அது உத்த பாத ஆசனம் போன்ற ஆசனங்களையும் செய்து, அதன் பிறகாக உங்களுக்கு அப்டாமினல் ப்ரீத்திங்னு ஒரு ப்ரீத்திங் இருக்குது, இதெல்லாம் செய்து வரும் அந்த முதுகு வலி கிளியர் ஆகும். இந்த முதுகு வலி நிறைய பேருக்கு நான் இந்த யோகா ப்ளஸ் ஒரு ஆயில் இதை வைத்து தீராத முதுகு வலியை எல்லாம் தீர்த்திருக்கிறேன். இது இதே போன்று உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் இதில் வந்து அநாகத மெடிடேஷன் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அநாகத மெடிடேஷன் ஏன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்றால், அநாகத சக்கரம் இயங்கும் போது தைமஸ், நம்ம இதய பகுதியில் உள்ள தைமஸ் என்ற ஒரு சுரப்பி இருக்கிறது. இந்த தைமஸ் சுரப்பி சரியாக சுரந்தால் உங்களுக்கு அன்பு கருணை முதலியே உருவாகும். ஒரு ஆளுக்கு அன்பும் கருணையும் உருவானால் எல்லா வித ஸ்ட்ரெஸ்ஸும் ஓடிப்போம் என்றால், அன்பு உடம்பில் நல்ல ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தும். இதே மாதிரி அட்ரினின் அளவாக சுரந்தால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் ஆகும். அட்ரின் ஓவராக சுரந்தால் நோய்கள் உருவாகும். ஆகவே இந்த மன அழுத்தம் ஏற்படும் போது நம்முடைய உடம்பில் உள்ள கெமிக்கல் ஆக்டிவிட்டி டிஸ்டர்ப் ஆகுது, அதில் எண்டோக்ரைன் சிஸ்டம் சுரக்கிறதெல்லாம் தாறுமாறாகிறதுனால தான் இது வருகிறது. இதை சில இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பயிற்சி செய்யும் போது எல்லாம் நார்மல் ஆகும். நார்மல் ஆகும்போது அவர்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளத்திலிருந்து விடுதலை அடையலாம். இதுபோக என்னவென்றால், வைட்டமின் பி அதிகமான சத்து பொருள் கால்சியம் இதை உட்கொள்ள வேண்டும். இந்த கால்சியம் உணவுகளை உட்கொண்டாலும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும். அதே மாதிரி என்ன செய்ய வேண்டும் என்றால், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் நாம் செய்யும்போது உடல் குளிர வேண்டும். பொதுவாக உடம்பு அதிகமாக சூடாகும் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது. அந்த சூடாகும் போது என்னவென்றால், முதுமை வரும், நோய் வர்றது முதல்ல முதுமையும் சீக்கிரம் வரும். ஆகவே இதனை உடம்பை குளிர செய்ய பல குளிர செய்யக்கூடிய சீதலி சித்கரி பிராணாயாமம் என்று பிராணாயாமங்கள் இருக்கின்றன. அதுபோக சந்திர யோகம் என்று இருக்கிறது. சந்திர யோகம் என்றால், சந்திர யோகம் உடலை குளிர வைக்கும். சூரிய நமஸ்காரம் காலையில் சூரியனை பார்த்து செய்தால் உடம்பு ஹீட் ஆகும். இதே போன்று சந்திர நமஸ்காரம் இரவு வேளையில் சந்திரனை பார்த்த வண்ணம் செய்தால் உடம்பு குளிரும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லிக் கொடுக்குறோம். மேலும் இந்த உடல் நம்முடைய பழக்க வழக்கங்களையும் ஓரளவு மாற்றி அமைக்க வேண்டும். பழக்க வழக்கங்கள் என்றால் ஓரளவு ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர் யார் யார் எந்த மதத்தை சேர்ந்தாலும் அந்த ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர் நீங்கள் வந்து 10-15 மினிட் படித்தா மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அடுத்தபடியாட்டு என்ன, மெடிடேஷன் எல்லா மதக்காருக்கும் தேவையான ஒன்று தான். குறைந்தது 21 மினிட் மெடிடேஷன் செய்து இருந்து பழகினால் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும். ரெண்டாவது என்னாச்சுன்னா, மியூசிக், மெலோடியஸ் மியூசிக். இப்போ உள்ள சினிமா பாடலெல்லாம் கேட்டால் டென்ஷன் ஏறிடும். ஓவரால் மியூசிக் பாட்டை கேட்குறதில்ல. நீங்கள் பழைய பாடல்களை கேட்டால் அது மெலோடியஸாக இருக்கும். மெலோடியஸ் மியூசிக் வந்து டென்ஷனை காம் டவுன் பண்ணும். அதே மாதிரி கிளாசிக் மியூசிக்கும் டென்ஷனை காம் பண்ணும். நம்ம உணவு சாப்பிடும்போது மிதமான சூடான அதிக சூடு இல்லாத உணவை நாம் வந்து சாப்பிட வேண்டும். அதன் பின் என்னவென்றால், உங்களுக்கு பெட்ஸ் வளர்த்தல், பெட்ஸ் சில வாழ்களில் வந்து நாய்கள் வளர்ப்பாங்க, பூனையை வளர்ப்பாங்க, அதை மீன் வளர்ப்பாங்க, இந்த மாதிரி வளர்க்கும் போதும் மைண்ட் அதில் இன்வால்வ் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும். வீட்டு தோட்டம் அமைப்பதனாலும் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும். இந்த ஹாபிஸ் ஒவ்வொன்று நம்ம டெவலப் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும். இதை விட மேலாக நல்ல ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணக்கூடியது ஜன சேவை, சோசியல் சர்வீஸ். ஜன சேவை பினா சுப சாந்தி நகி என்று சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள். ஜன சேவை செய்ய செய்ய அது வந்து மனசுக்கு ரிலாக்ஸ் ஆகும். ஏனென்றால் அது செய்து பார்த்தால்தான் தெரியும். ஒரு அன்னதானம் ஒரு ஆள் பண்ணுறாருன்னா, அந்த அன்னதானத்தை சாப்பிட வரக்கூடிய பெரியவர்கள் அல்லது குழந்தைகள் எவ்வளவு ஆர்வமாக சாப்பிடுறாருன்னு பார்த்தா அந்த சந்தோஷம் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் ஆகும். அது மாத்திரம்ல, இதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரும் இருக்குது. சோசியல் மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறாங்க, நிறைய பேர் மெடிக்கல் கேம்ப்னு அதில் போய் சேவை பண்ணுறாங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து நான்லாம் நிறைய மெடிக்கல் கேம்பில் கலந்துருக்கேன். அப்போ கலந்து கொள்ளும்போது வரக்கூடியவங்களை சேவை செய்யும்போது நல்ல ஒரு மன சாந்தி கிடைக்கும். சாய்பாபா ஆசிரமத்திலே, புட்டபர்த்தி ஆசிரமத்திலையும் போய் நான் சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கிடைக்கக்கூடிய மைண்ட் ரிலாக்ஸேஷன் நல்லா இருக்கும். இந்த மைண்டை ரிலாக்ஸ் பண்ண முடியலையே, நான் இந்த எக்ஸசைஸ் செய்து ரிலாக்ஸ் பண்ணணும். இதுக்கான பயிற்சிகள் நான் கொடுக்குறோம்.
இது தேவையானவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். மிஸ்டிக் திருமூலா அட் ஜிமெயில் டாட் காம். MYSTICHIRUMOOLA@gmail.com. நன்றி, வணக்கம்.